त्रमूर राजु तलोने वसूली नांगुनेरी विक्रवाड़ी अतिमुख मत्तिय अमैच्चर पोन राधाकृष्णन तिरुचेंदूर सुब्रमण्य स्वामी तिरुकोवलिल स्वामी दर्शनम सन्दितावर एंतरी मुड़े अखिले परेशन अरसिया परीम अतिर्चल वयंगी सभव अरवूर मावटमुटमूर न्याय विले कड़ी रेसन अरसिया कड़ अंबूर उड़ तीव अधिकार ரகசிய தகவல் கிடைத்தது. இதனையடுத்து நியாய விலை கடைக்கு சென்ற அதிகாரிகள் சோதனை மேற்கொண்ட போது கணக்கில் வராத 4.5 டன் ரேசன் அரிசி மூட்டைகள் பதுக்கி வைக்கப்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. இதனால் அதிர்ச்சி அடைந்த விற்பனையாளர் பாரதி மயங்கி விழுந்ததை அடுத்து சென்னை ஸ்டான்லி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். பால் உற்பத்தியாளர்களுக்கு வழங்க வேண்டிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மணப்பாறையில் பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் ஆவின் நிர்வாகம் பாலை கொள்முதல் செய்கின்ற சங்கங்களிலேயே சத்து அளவை குறித்து தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆவின் பால் கொள்முதல் தினசரி 50 லிட்டராக உயர்த்திட வேண்டும், சென்னை உயர்நீதிமன்ற உத்தரவை அமல்படுத்த வேண்டும் என போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பினர். கரூர் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் சுற்றுலா செல்லும் பேருந்தை மாவட்ட வருவாய் அலுவலர் கொடியசைத்து வழியனுப்பி வைத்தார். கரூர் மாவட்டத்தில் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை ஆரம்ப நிலைய காது கீழாத குழந்தைகள் மற்றும் மன வளர்ச்சி குன்றிய குழந்தைகள் பயிற்சி நிலையங்கள் செயல்பட்டு வருகிறது. இங்கு பயிற்சி பெறும் மாற்றுத்திறனாளி குழந்தைகள் சிறப்பு பயிற்சியாளர்கள், பராமரிப்பாளர்கள் மற்றும் குழந்தைகளின் பெற்றோர்கள் என 40 குழந்தைகளுடன் சுற்றுலாவிற்கு புறப்பட்டனர். சென்னை அடுத்த திருவெற்றியூரில் அறக்கட்டளை சார்பில் பார்வையற்ற மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்பட்டது. திருவெற்றியூரில் ரோட்டரி கிளப் அறக்கட்டளை சார்பில் பார்வையிழந்த 2 மாணவர்களுக்கு தலா 10,000 ரூபாய் பள்ளி படிப்புக்காக வழங்கப்பட்டது. இதில் ஏராளமான தொண்டு நிறுவனங்களைச் சேர்ந்தவர்கள் கலந்து கொண்டனர். திருவையாறு அருகே திருப்பள்ளணத்தில் உள்ள பள்ளியில் சிறப்பு மருத்துவ முகாம் நடத்தப்பட்டது. இந்த மருத்துவ முகாமில் இரத்த அழுத்த பரிசோதனை, சர்க்கரை நோய், இருதய நோய், பல் தொடர்பான பரிசோதனைகள் நடத்தி சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு மருந்துகள் வழங்கப்பட்டன. இதனையடுத்து கிராமத்தில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் சென்று டெங்கு காய்ச்சல் விழிப்புணர்வு பிரச்சாரம் மேற்கொள்ளப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் 100க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். தாதி கண்காட்சி சென்னை அண்ணா நகரில் உள்ள GST அலுவலகத்தில் இன்று தொடங்கியது. வருகின்ற அக்டோபர் 2 தேதி காந்தியின் 150வது பிறந்த நாளினை முன்னிட்டு இந்த கண்காட்சியானது இன்றும் நாளையும் நடைபெறுகிறது. இதில் கைவினைப் பொருட்கள் மற்றும் விவசாய உற்பத்திகள் உள்ளிட்ட பல வகையான பொருட்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. முன்னதாக இந்த கண்காட்சியை உதவி ஆணையர் திருமதி ஜெயபால சுந்தரி தொடங்கி வைத்தார். இது வந்து அந்த காதி கிராமோதேன்றதனால அவங்களோட கைவினை பொருட்களும் வந்து இங்கே வந்து கொண்டு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லை, உணவுப் பொருட்களும் பாரம்பரிய உணவுப் பொருட்கள் வந்து இங்கே எக்ஸிபிஷனுக்கு வந்து வச்சுருக்காங்க. இது வந்து நம்ம ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிட்றதுக்கும் மட்டும் இல்லாமல்
நம்ம ஈகோ ஃப்ரெண்ட்லியாகவும் இருக்கணும் அப்படின்ற ஒரு கொள்கையை வந்து பரப்புது. அது மட்டும் இல்லாமல் செல்ஃப் ரிலையன்ஸ் அப்படிங்கிறது நம்ம தற்சார்பாக வந்து இருக்கணுன்றதுக்காகவும் நம்மளோட விவசாயிகளை வந்து நம்ம வந்து ஆதரிக்கணும், அவங்களையும் வந்து நம்ம ப்ரமோட் பண்ணணும் அப்படின்றதுக்காக நேரடி விற்பனை ஸ்டால்ஸும் வந்து இங்கே வச்சுருக்கோம். திருவள்ளூர் போந்தவாக்கத்தில் தேமுதிக இளைஞரணி துணைச் செயலாளர் காணி முத்துவின் தாயார் முத்துலட்சுமியின் மறைவை முன்னிட்டு நினைவு அஞ்சலி நடைபெற்றது. இதில் திருவள்ளூர் கிழக்கு மாவட்ட தேமுதிக செயலாளர் டில்லி கலந்து கொண்டு மலர்தூவி அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து காணி முத்துவின் குடும்பத்தினருக்கு ஆறுதல் தெரிவித்தார். இந்த அஞ்சலி நிகழ்ச்சியில் தேமுதிக துணைச் செயலாளர் எஸ்பி ரமேஷ், ஆரணி நகரச் செயலாளர் ஜெகதீசன், சோழவரம் ஒன்றிய அவைத்தலைவர் இளங்கோவன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாமல்லபுரத்தில் பலத்த கடல் சீற்றம் காரணமாக கரையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்று ராட்சத அலையில் அடித்துச் செல்லப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்டம் மாமல்லபுரத்தில் அதிக அளவில் கடல் சீற்றம் உள்ளதால் பெரும்பாலான மீனவர்கள் கடலுக்கு மீன்பிடிக்க செல்லவில்லை. அதிகாலை கடலுக்கு சென்ற மீனவர்களும் கரை திரும்பியுள்ளனர். கடல் சீற்றம் அதிகமாக உள்ளதால் படகு மற்றும் மீன் வலைகளை மீனவர்கள் முன்னெச்சரிக்கையாக மாற்று இடங்களில் வைத்துள்ளனர். மேலும் 10 மீட்டர் தூரத்திற்கு ராட்சத அலை எழுப்பியதால் கரைப்பகுதியில் கடல் நீர் குளம் போல் தேங்கி காணப்படுகிறது. முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங்கின் 87வது பிறந்த நாளை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி வாழ்த்து தெரிவித்துள்ளார். முன்னாள் பிரதமர் மன்மோகன் சிங் தனது 87வது பிறந்த நாளை இன்று கொண்டாடுகிறார். அவருக்கு பல்வேறு தலைவர்கள் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இந்நிலையில் பிரதமர் நரேந்திர மோடி ட்விட்டரில் வாழ்த்து தெரிவித்திருக்கிறார். அதில் முன்னாள் பிரதமர் டாக்டர் மன்மோகன் சிங் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள், நீண்ட ஆரோக்கியமான வாழ்க்கைக்காக பிரார்த்திக்கிறேன் என பதிவிட்டுள்ளார். சிறுமியை ஆசை காட்டி கடத்திச் சென்று பாலியல் பலாத்காரம் செய்த குற்றவாளிக்கு சிவகங்கை மகிழா நீதிமன்றம் ஆயுள் தண்டனை விதித்து தீர்ப்பளித்துள்ளது. திருப்பாச்சேத்தியை அடுத்துள்ள கொத்தங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த வெங்கடேஸ்வரன் என்பவர்தான் இந்த செயலை செய்துள்ளார். ஏற்கனவே திருமணம் ஆன நிலையில் 17 வயது சிறுமியை ஆசை காட்டி வெங்கடேஸ்வரன் கடத்திச் சென்றுள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைகிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் நமது கேப்டன் நியூஸ் தொலைக்காட்சி.